ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு நம்ம லவ் ஹர்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பாத்திருப்போம். வெனிகா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த தீர ஏமாத்துற விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. பண்ணவும் நீ கொஞ்சம் காமாறு, சாஃப்டா நடந்துகிட்டே அவனுடைய இன்னொரு போனையும் என்கிட்ட எடுத்துட்டு வந்து கூட அதுல இருக்கிற காண்டாக்டை வச்சு நம்ம அவன் என்ன தப்பு பண்றான்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருந்திருப்பான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல வெனிகாவும் தீரக்கும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நான் லேப் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ போயிட்டு ஆஃபீஸில் இரு, மீட்டிங் அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் தீரக்கு ஃபர்ஸ்ட் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம வெனிகா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டாக்ஸியை புக் பண்ணிவிட்டு தீரக்கையே ஃபாலோ பண்ணிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. டாக்ஸியும் கிடச்சிருது. டாக்ஸியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இங்கே ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஆஃபீஸில் ஆன்ட்டி மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வந்துடுறாங்க. டைரக்டரையும் பார்த்துட்டு சீக்கிரமாக மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ இந்த அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவளும் அங்கே வரா. அவள் வரக்குள்ளேயே டைரக்டருக்கு இவளுடைய சென்ட்டோடைய ஸ்மெல் வந்து தாங்கிக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏஜென், என்ன சென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, லைட்டாக போடக்கூடாதா, இப்படியே அடிச்சுட்டு வருவேன்னு சொல்லிட்டு சத்தமோட, சரி சரி விடுங்க, எனக்கும் அந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதனால தான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன், நான் இனிமேல் கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. இங்கே வெனிகா தீரக்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க இல்லையா. அப்போ டைரக்டர் கால் பண்ணி மீட்டிங்க்கு எல்லாரும் வந்துட்டாங்க, நீ சீக்கிரமாக வான்னு சொல்லி கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களும் சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணா அப்போ இந்த டாக்ஸி டிரைவர் தீரக்க மிஸ் பண்ணிடுறான். ஏ அங்கே போகிறான் பாரு, ஏன் இப்படி விட்டுட்ட, போகிறான் பாருங்கிறதுக்கு அவனால் அந்த காரை ஃபாலோ பண்ண முடியல, சாரி மேடம் என்னால் முடியல, நீங்கள் வேணால் வேறு காரை புக் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு, சரி நீங்கள் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்களோ அங்கே கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இங்கே மீட்டிங்க்காக எல்லாருமே வந்துடுறாங்க. ஆன்ட்டியெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருந்துகிட்ருக்காங்க, ஏன் என்ன வரல, என்ன தான் பிரச்சனை, ஏன் நான் வரலன்னு கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்துகிட்ருக்காங்க. வெனிகாவும் ரொம்ப நேரம் கழித்து தான் அங்கே வராங்க. வந்து இறங்கின உடனே இந்த அசிஸ்டண்ட்டை பார்த்துடுறாங்க. அசிஸ்டண்ட் இருந்துட்டு மீட்டிங்லாம் ஆரம்பிச்சாச்சு, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள கிராஸ் பண்ணுற மாதிரி கிராஸ் பண்ணி போவாளா. அப்போ வெனிகாவுக்கு டவுட் வந்துருச்சு, இது தீரக்கு வாங்கி கொடுத்த சென்ட் வாசனை மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணுற மாதிரியே போயிட்டு அந்த சென்ட் ஸ்மெல்லை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. தீரக்கு வாங்கி கொடுத்த சென்ட்டோ ஆசனை தான் அது ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு அழுகையே வர மாதிரி ஆகிடுது. அவகிட்டையும் கேட்குறாங்க, இந்த சென்ட் உனக்கு யார் வாங்கி கொடுத்தா, இதில் நைஸ் ஸ்மெல் வருது, யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்குறதுக்கு இந்த சென்ட் எனக்காக ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் அவங்க பேரெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறா. அது இல்லாத அந்த சென்ட்டை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் போட்டிருப்பா, அதையும் எடுத்து காட்டுறா. திரும்பவும் இந்த சென்ட்டை உனக்கு யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்குறதுக்கு அது மட்டும் சொல்ல மாட்டேன், அது சீக்ரெட் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக பார்க்க திரும்பவும் வெனிகாவை கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பர்ஃப்யூம் உனக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க அதை மட்டும் சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே தீரக்கும் அங்கே வந்துடுறான். வெனிகாவையும் பார்த்துட்டு, வெனிகா நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஆன்ட்டி எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மீட்டிங் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, நீ அங்கே போகவே இல்லை, இங்கே நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க அவள் அப்படியே அங்கேருந்து நைஸாக கிளம்பிடுறா, எனக்கு ஒர்க் இருக்குது நான் போய் அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. தீரக்கும் கையை பிடிச்சிட்டு வா போகலான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு கையை எடுத்து விட்டுட்டு கோவமாக அங்கேருந்து போக இவனும் பின்னாடியே ஓடுறான். இவங்க ரெண்டு பேரும் மீட்டிங் ரூம் கிட்டேயும் வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் வெனிகா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கையை பிடிக்க, கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கேனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நமக்கு மேரேஜ் ஆன அன்னைக்கே நீ காணாத போயிட்ட, அது இல்லாத உன்னுடைய ஃபோட்டோஸை எங்களுக்கு யாரோ அனுப்பி வச்சுருக்காங்க, ஹனிமூன் போன இடத்துல கூட நீ இன்னொரு ஃபோனை வச்சு யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்க, என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு, அது இல்லாத எனக்கு வாங்கி கொடுத்த சென்ட் மாதிரியே இன்னும் ரெண்டு மூணு பாட்டில் வாங்கி வச்சுருந்த, நீ பண்ணுற மாதிரி நான் பண்ணனா என்ன ஆகிறது, உன்ன மாதிரி நானும் இன்னொரு ஃபோன் வச்சுக்கிட்டு யார்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேனா என்ன ஆகும், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சண்டை பிடிக்க ஆரம்பிக்கவும் ஆன்ட்டி வெளியே வந்துடுறாங்க. என்ன வெனிகா பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, பாரு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் காதில் விழலை. திரும்பவும் தீரக்கிட்ட, நீ என்ன பண்ணணும்னு தான் நினைக்கிற, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க உடனே ஆன்ட்டியும், வெனிகா அமைதியாயிரு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்களுக்கு சமய கோவம் எடுது, இவங்களையும் திட்டுற மாதிரி வர இடையில டைரக்டர் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு அவங்க ரூம்க்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவன் மெதுவாக வந்து அப்படியே பூனை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆன்ட்டியும் தீரக்கிட்ட, வா அவன் கூட நான் பேசணும்னு சொல்லி கூப்பிட அப்போ இவளை பார்த்துடுறாங்க. ரெண்டு பேருமே அவளை பார்த்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ ஆன்ட்டி ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க தீரக்கும் வெனிகாவும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த தீரக்கு இவ கூட அஃபேரில் இருந்திருக்கான், அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்ட்டியும் அவளை தனியாக கூப்பிட்டு வச்சு சத்தம் போட்டிருப்பாங்க, நீ இந்த மாதிரி பண்ணுறதுன்னா சரியில்லை,
ஒழுங்கா அவனை விட்டு விலகிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டி இருப்பாங்க. அது இல்லாத அவளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசவும் இவ பழி வாங்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணியிருக்கா. வெனிகாவை டைரக்டர் கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க மேனேஜர் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க, என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு கேட்க ஆரம்பிக்கவும் இந்த மேனேஜர் வேற அவங்கள பார்த்த உடனே உங்கள்ட்ட ஒரு சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்பட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற டென்ஷன்ல என்கிட்ட இப்போதைக்கு எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த ஆன்டி அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு விட்டுடுறாங்க. அசிஸ்டண்ட்டை உள்ள போயிட்டு எதுக்காக கூப்பிட்டு விட்டீங்கன்னு கேட்கறதுக்கு அவளை பிடிச்ச திட்ட ஆரம்பிக்கும், நீங்க என்ன என்னையா ஹைஸ்கூல் டீச்சர் மாதிரியே என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீ என்னடி பண்ணி வச்சிருக்க, தேவையில்லாத வெனிக்காவ டென்ஷன் பண்ணி விட்டுட்ட, ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு கேட்கறதுக்கு நான் என்ன பண்ண ஆன்டி அப்படிங்கிறா. என்னது நீ எதுக்காக என்னை ஆன்டின்னு கூப்பிட்ற, என்னை நீ எல்லாம் ஆன்டின்லாம் கூப்பிடக்கூடாது, என்னை மேடம்னு கூப்பிடுன்னு சொல்றாங்க. சரி மேடம், நான் என்ன பண்ணுறது, நான் எதுவுமே பண்ணலை, அவங்க ஜஸ்ட் என்கிட்ட உன்னுடைய சென்ட் வாசனை சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, நான் அதுக்கு தான் பதில் சொன்னேன் அப்படிங்கவும் ஆன்டி கேட்குறாங்க. அப்போ உனக்கு இதை வாங்கி கொடுத்தது தீரக்கான்னு கேட்குறதுக்கு ஆமான்னு சொல்கிறான். சரி அப்படி அவன் வாங்கி கொடுத்தானா அந்த சென்ட்டை வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, இங்கே எதுக்கடி அதை யூஸ் பண்ணேன், உன்னால் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது, ஏன் இந்த மாதிரி பண்ணங்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் சென்ட்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதுக்காகலாம் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்கிறதுக்கு, நீ அவனும் ஒன்றா இருந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா, உன்னை இதுக்கு மேலே இங்கே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஃபயர் பண்ணி விட்டுறாங்க வேலையிலேருந்து. அவள் திரும்பவும் அடங்காமல் அவங்கக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா, எதுக்காக இதுக்காகலாம் என்னை ஃபயர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு திரும்பவும் சண்டை பிடிக்க ஆரம்பிக்கும். ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிடு, கெட் அவுட் அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறாங்க. அதனால் இவளும் வெளியே வந்துட்டு இவதோ ஒரு பைத்தியக்கறி மாதிரி கத்துவாளே அந்த மாதிரி கத்துறா வேகமாக. அதுக்கப்புறம் கோவத்தோடு நம்ம வெனிகாவையும் பார்க்க வரா. வெனிகா கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறதுக்கு டைரக்டர் இருந்துட்டு, ஜென் தேவையில்லாத பிரச்சனை பண்ண வேண்டாம், நீ இங்கேருந்து போயிடு, இப்போதைக்கு அவகிட்ட எதுவும் பேச தேவையில்லை, போன்னு சொல்லி அனுப்பிடுறதுக்கு, பரவாயில்ல அவள் என்கிட்ட பேசட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டைரக்டரும் மேனேஜர்கிட்ட வா வெளியே போகணும்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு அவங்க திரும்பவும் அந்த ஃபைலையே எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஏ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வா போகலான்னு சொல்லிட்டு வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா ஹோல் ஆஃபீஸில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அவங்களே நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, வாங்க போகலான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவ இங்கே பேச ஆரம்பிக்கிறா, அந்த ஆன்டி என்னையை ஃபயர் பண்ணிட்டாங்கங்கிறதுக்கு அதுக்காக நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவங்கக்கிட்ட பேசுங்கிறதுக்கு என்ன பேசணும், நீ அவங்கக்கிட்ட வந்து சொல்லு, உன்னோட எம்ப்ளாயி தானே நான், உன்கிட்ட தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க எப்படி வந்து ஃபைட் பண்ணலாம், நீ எனக்காக அவங்கக்கிட்ட வந்து பேசு, நீ தானே இந்த கம்பெனியோட சிஇஓ, அவங்க எப்படி அட்வான்டேஜ் எடுக்கலாம், நான் உன்னுடைய ஆள் தானே, அவங்க எப்படி என்னை ஃபைர் பண்ணலாம், நீ வந்து சொல்லுங்கிறதுக்கு என்ன, நீ என்னுடைய ஆளா, இது வரைக்கும் நான் அப்படி ஃபீல் பண்ணதே இல்லையம்மா, இங்கே பாரு அவங்க எல்லோரும் என்னுடைய ஆட்கள், அந்த ஆன்டி என்னுடைய ஆன்டி, தீரக் என்னுடைய ஹஸ்பண்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, என்ன தீரக் உன்னுடைய ஹஸ்பண்டா, உன்னுடைய ஹஸ்பண்ட்னு சொல்லாத நம்மளுடைய ஹஸ்பண்ட்னு சொல்லுன்னு சொல்கிறாளா. வெனிகாக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. நீ எல்லாம் என்னடி பொண்ணு, அடுத்தவளுடைய புருஷன் கூட சுற்றிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா, உன்னை எல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா, இவ்வளோ கேவலமான புத்தியோடு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லையான்னு சொல்லி திட்டுறதுக்கு நான் இதுக்காக வைக்கப்படணும், எனக்கெல்லாம் வைக்கமெல்லாம் இல்லையே, எனக்கு வேணா நீ இதுக்காக கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கன்னத்தை காட்ட ஓங்கி ஒரு பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. உதடி கிழிஞ்சு ரத்தமே வந்துடுது. இந்த கிஸ் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிற மாதிரி கேட்கறதுக்கு அவ திரும்பவும் வெனிகா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. வெனிகா அவளை தடுத்து பிடிச்சு அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடுறாங்க. அவள் கழுத்தை நெரிச்சிக்கிட்டே, இதுக்கு மேலே என் லைனில் கிராஸ் பண்ணணும்னு நினச்ச உன்னை என்ன பண்ணவனே தெரியாதுன்னு சொல்லி மிரட்ட அவள் தள்ளி விட்டுட்டு வெனிக்காவை பிடிச்ச திட்ட ஆரம்பிக்க, இங்கேருந்து வெளியே ஓடி போயிடு, போடி வெளியேன்னு சொல்லி துரத்துறதுக்கு, உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த சென்ட் எனக்காக யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா, உன்னுடைய ஹஸ்பண்ட் தான். வெனிகா சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒன்று தெரியுமா, அவனுக்கு ஏற்கனவே 4-5 பொண்ணுங்களோட தொடர்பு இருக்குது, அதில் நீயும் ஒருத்தி, அவனுக்கு நீ ஒரு மிஸ்ட்ரஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு வெளியே வந்துடுறாங்க. அவளுக்கு செம்மையாக ஷாக் ஆகிடுது. வெளியே வந்தால் இந்த ஆன்ட்டி வேற முன்னாடி வந்து நிற்கிறாங்க, பின்னாடி அவளோ வரா. ஆன்ட்டி இருந்துக்கிட்டு நீ என் ரூமுக்கு போ, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க.
உள்ள கூட்டிட்டு வந்துட்டு வெனிகா கிட்ட மலேசியாவில் பெரிய மால்ல நம்ம ப்ராடக்ட் எல்லாம் வைக்கிறதுக்காக பேசிட்டோம். அவங்களும் கால் பண்ணி சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அனுப்பி வைங்க, உங்க ப்ரொஃபைல்லாம் நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு, அதனால நாங்க சேல் பண்றதுக்கு ஒத்துக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பிசினஸ் பேசுறதுக்காக தீரக்காங்க மலேசியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஜென்க்கு எனக்கும் சண்டை வந்துருச்சு, அதுவும் உங்க மாப்பிள்ளையாலும் தான் அப்படின்ட்டு வெனிகா சொல்றதுக்கு அந்த ஆன்ட்டி சிரிச்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸை பற்றி முதல்ல பேசலாங்கிறாங்க. வெனிகாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது, என்ன பிஸ்னஸை பற்றி பேசுறது, உன் மாப்பிள்ளை இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான், என்னால் எப்படி ஒர்க்கில் ஃபோக்கஸ் கொடுக்க முடியும், அந்த பர்ஃப்யூமை இவளுக்கு மட்டும் கொடுக்க கிடையாது, இன்னும் 4-5 பொண்ணுங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இங்கே பாரு, அந்த பொண்ணுங்களுக்கும் அவனுங்களுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கும் தேவையில்லை, நாம் இப்போ ஒர்க்கை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க நீ தாண்டி அதெல்லாம் பார்த்துக்கணும், என்கிட்ட எதுக்கு கேட்குறேங்கிற மாதிரி பேசுகிறாங்களா? அப்போனா நீங்கள் என்னையும் ப்ளேம் பண்ணுறீங்களா, நான் பண்ணதான் தப்புங்கிறீங்களா? இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல, அவள் பண்ண தப்புக்கு தான் அவளை நான் இப்போ வேலையை விட்டே தூக்கிட்டேன் இல்லையா, அதை பற்றியெல்லாம் பேச தேவையில்லைல்ல. அது இல்லாத உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அப்படி இருந்தான், இப்போ இல்லைல்ல. நீ தேவையில்லாத இந்த விஷயத்த பேசி பெருசுப்படுத்தி பெரிய இஷ்யூவாக ஆக்கி விட்டுறாத, உங்களுடைய மேரேஜை ஆல்ரெடி டிவிலெலாம் டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன் பேர் தான் கெட்டு போகும், தீருக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சரி பண்ணலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கடைசியாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அவனை சரி பண்ணலாம், இதை பெரிய இஷ்யூவாக ஆக்கிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெனிகாவை எதையும் சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அசிஸ்டண்ட்டை ஃபயர் பண்ணி விட்டுட்டாங்களா, அவள் அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துகிட்டு இருப்பா, இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு தீரக்கு வந்தானான்னு கேட்குறா. எந்த தீரக் பற்றி நீ கேட்குற, யாரை கேட்குறங்கிறதுக்கு, இங்கே யார் தீரக் இருக்கா, ஒருத்தன் தானே இருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறான். அவன் கால் அட்டன் பண்ணலாங்கவும் தீரக்கு வந்தானா, எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள், என்னை வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க, நான் அங்கேருந்து போகிறேன், தீரக்கு எனக்கு கால் பண்ணுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் டைரக்டர் எல்லாரையும் உள்ளே அனுப்பி வச்சுட்டு மெனிக்கே கால் பண்ணுறாங்க, மெனி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ் வான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஆஃபீஸில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் மெனிக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது, நான் இப்போ என்ன பண்ண முடியும், அவனை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அவளுக்கு சொன்னேன், ஆனால் அவள் தான் கண்டுக்கல, அப்போயே என் பேச்சு அவள் கேட்க மாட்டேன்ட்டா, இப்போ இவ்வளோ தூரம் அவள் கஷ்டப்பட்டுருக்கா, ஆனால் என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு டைரக்டரும், நீயும் அவளும் எப்பயுமே ஒன்றாதான் இருப்பீங்க, அதனால நீ கொஞ்சம் அவகிட்ட பேசு, அவள் இப்போ ரொம்ப ஹர்ட்டாக இருப்பா, அவள்கிட்ட நீ கொஞ்சம் பேசி அவளை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் சரி நான் பேசி பாங்க, மெனி பண்டாவோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆஃபீஸில் ப்ராப்ளம் நடந்துருச்சான், நீ வா மெனிக்காவை பார்க்கணும், அவளை சமாதானப்படுத்தணும், அவள்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த சமயத்தில் அவங்க அப்பா வந்து தடுத்துடுறாரு, எதுக்கு எங்கே போகிற என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு, இந்த மாதிரி வெனிகாவுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, நான் போகணுங்கிறதுக்கு, நீ எதுக்காக போகிற, அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, அவளுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, நீ போகாதங்கிறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு, நான் போய் தான் ஆகணும், நான் கண்டிப்பாக போவேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் வெனிகாவுடைய ஆஃபீஸ்க்கு வந்துடுற, அங்கே ஆன்ட்டி மறைச்சி வச்சுக்கிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, நீ எதுக்காக உள்ளே போகிறோங்கிறதுக்கு, என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறேன், வெனிகா என்னுடைய ஃப்ரெண்டு, அவளை நான் பார்க்கறதுக்காக போகிறோங்கிறதுக்கு, அவள் இப்போ பிஸியாக இருக்கிறா, அவளை நீ போய் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு, நீங்கள் யாரும் என்னை தடுக்கிறதுக்கு, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், நாங்கள் ரெண்டு பேருமே சின்ன வயசில் இருந்த ஃப்ரெண்டு, நான் போய் அவளை பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு வெனிகாவையும் பார்த்துட்றேன். வெனிகா கிட்டே பேச போனால் அவங்களாம் செம்மையாக அழுதுகிட்டு இருக்காங்க. வா நம்ம மெனியும் சாவாவும் பார்க்கறதுக்காக போகலான்னு கூப்பிட்றதுக்கு நான் எப்படி வர முடியும், எனக்கு அவங்க முகத்தில் கூட முழிக்கிறதுக்கு தைரியம் இல்லை, அவங்கள நான் நிறையவே இன்சல்ட் பண்ணிட்டேன், என்னால் அங்கே வந்து அவங்கள பார்க்க முடியாதுங்கிறாங்க. இங்கே பாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நீ யோசிக்கக்கூடாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சேர்ந்து பேச தீர்த்துக்கலாம், உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்களாம் அப்படி தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பியா, ஆல்ரெடி மெனிக்கு தெரியும் சாவோவுக்கும் தெரியும், அதனால் வா போகலான்னு கூப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வர்றதுக்கு தைரியமே இல்லை, இல்லை என்னால் வர முடியாது, அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூட எங்கிட்ட தைரியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பண்டாவும் அவங்கள எப்படி எப்படியோ சொல்லி சமாதானப்படுத்தி வா போகலான்னு கூப்பிடவும் அவங்களும் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்ப, பண்டாவும் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே பாரு இந்த மாதிரி அழுதுகிட்டே தனியாக போகாத, வா என் கூடன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி எழுதிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ இந்த மேனேஜர் இருக்காங்களே அவங்க ஓடி வராங்க, வெனிகா வெனிகா டாக்குமெண்ட்லாம் சைன் போடணுன்ட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த ஆன்ட்டி ஆக்சுவலாக வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வெளியே போகலை போல இருக்கு, அங்கேயே ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க வெளியே வந்துட்டு என்ன டாக்குமெண்ட் எதில் கையெழுத்து போடணும், என்கிட்ட கொடு நான் கொண்டு போகிறேன்,
நான் போயிட்டு தீரக்கிட்ட கொடுக்குறேன், தீரக்கு வினிகா கிட்ட கொடுப்பான், அதனால என்கிட்ட கொடுன்னு கேட்குறதுக்கு அது எதுக்கு மேடம் உங்களுக்கு கஷ்டம், நானே பார்த்துக்கிறேன், நாளைக்கு வந்தாங்கன்னா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை கொடு, இது எங்களுடைய கம்பெனி தானே, அதெல்லாம் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட கொடுன்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த மேனேஜர் லேடியும் ஓடி போயிட்டு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க போல இருக்கு. இந்த தீரைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு சாதாரணமாக ரொம்ப ஹாப்பியாக அந்த ஆன்ட்டி போன்னு சொன்ன உடனே வெளியே போயிட்டு ஒரு ஹோட்டலில் யாரோ ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் இந்த ஆக்டர்ஸ் இருக்கா இல்லையா, அவள் வேறு நான் தான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், ஸ்டெப்ஸில் ஏறிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. ஒரு வேலை இவ்வளோ தான் மீட் பண்ண வந்திருக்கானா என்னவோ தெரியல. இவன் இந்த ஆக்ட்ரஸையும் விடலை போல இருக்கு. இங்கே வெனிகா சாவோ வீட்டுக்கும் வந்துடுறாங்க, அங்கே மினியாக இருக்காங்க, அவங்கள உட்கார வச்சு நீ முதல்ல சாப்பிடு, நீ காலிலேருந்து எப்படியும் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், சாப்பிடுன்னு சாவோ சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அங்கே உட்கார கூட முடியல. அது ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து எழுந்திரிச்சு போக பார்க்க மெனி இருந்துட்டு வெனிகா எங்கே போகிறாங்கிறதுக்கு அவங்க அப்படியே தயங்கி போகிறாங்க. மெனியும் பக்கத்தில் போயிட்டு வெனிகா எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு புரியுது, நான் உன்னை எதுவும் தப்பாலாம் நினச்சிக்கல, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்தவும் அவங்களுக்கு ரொம்ப அழுகையாயிடுது. அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி உட்கார வச்சா என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட ரெண்டு ஃபோன் இருக்குது, சென்ட் பாட்டில் மூணு பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், எந்தெந்த பொண்ணுங்களுக்கும் கால் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அதில் இந்த அசிஸ்டண்ட்டுக்கும் ஒன்று கொடுத்துருக்கான், எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ பண்டவோ கேட்குறான், அவங்க ஆன்ட்டிக்கு இதை பற்றிலாம் தெரியுமாங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக நான் தான் தெரியாத போய் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அவங்க முன்னாடி என்கிட்ட பழகக்குள்ளெல்லாம் ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க, ரொம்ப கைண்டாக இருந்தாங்க, ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த லேடி நடந்துக்கிறது வித்தியாசமாக இருக்குது, தீரக் பண்ணது காரணம்லாம் என்னுடைய ஃபால்ட்டுங்கிறாங்க, நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாத இன்னும் கொஞ்ச நாளில் தீரக் மலேசியா போக போகிறான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக. அப்போ அவன் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தான், எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிக்கணும், அவன் வர்றதுக்கு 4-5 நாள் ஆகும், அதுக்குள்ளே அவனுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு, அவன் யார் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும், அதை நான் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மெனி, நான் உங்ககிட்ட ஃபோட்டோலாம் வந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, அந்த ஃபோட்டோவில் நீயே இருக்கன்னு சொல்லவும் என்ன சொல்கிற, ஆமாம் அவங்க காம்படிட்டர் யாரோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி வெளியே விட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான், அந்த ஃபோட்டோஸில் நீயே இருக்கன்னு சொல்லவும் அந்த ஃபோட்டோஸ் என்கிட்ட காட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை காட்டின உடனே அவங்களும் அதை பார்த்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே சாவோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்தது யாராக இருக்கும், இவங்க பிஸ்னஸில் யாராவது எதிரி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்துருப்பாங்களோ அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இல்லை இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இந்த ஃபோட்டோஸ் எடுத்தது தீரக் தான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லவும் அப்படியே மூணு பேருக்குமே ஷாக் ஆகிடுது. வெனிகா தான் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க, என்ன சொல்கிற அப்படிங்கவும், ஆமாம் நாங்கள் அன்றைக்கி கேண்டில் லைட் டின்னருக்காக போயிருந்தோம், அன்றைக்கி நாங்கள் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம், அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது, அதுவும் தீரக் தான் இந்த ஃபோட்டோஸை எடுத்தான், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ கேம் விளாட்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பண்டாவோ சொல்கிறான், அதே எப்படி தனக்கு தானே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒய்ஃப்கே அனுப்பி வைப்பாங்களா, அது அவங்களுக்கு பிரச்சனை ஆகுங்கிறது அவனுக்கு தெரியாதா, இது யாரோ இவனை ஆல்ரெடி டேட் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு யாராவது ஃபோட்டோஸ் எடுத்து இந்த மாதிரி அனுப்பியிருக்கலாங்கிறதுக்கு என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாங்கள் டிண்டர் ஆப்பில் மீட் பண்ணிக்கக்குள்ள கூட நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தான், அப்போனா அவன் யாராவது ஒரு பொண்ணு கூட ஆல்ரெடி டேட்டிங்கில் இருந்தானா, அது எனக்கு தெரியாது, ஆனால் அவன் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அதுவும் நாங்கள் சேட்டிங்கில் இருக்கக்குள்ளே தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 4 பேருமே சேர்ந்து பேசி இவனுடைய உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்படியே இந்த ஆன்ட்டியை தான் காட்டுறாங்க. இந்த ஆன்ட்டி வெனிகாவோட ஆஃபீஸ்லேருந்து ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களே அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க, அதில் ப்ராஃபிட்லாம் ரொம்ப கம்மியாக வர மாதிரியே இருக்குது, இவங்க நினச்சிருப்பாங்க போல இருக்கு ரொம்ப பெரிய லாபம் எடுத்துக்கிட்டு இருக்கா, அதனால் இவன் ரொம்ப பெரிய கம்பெனி வச்சுக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தாங்களா என்னவோ தெரியல. அதில் ப்ராஃபிட்லாம் கம்மியாக இருக்கிறத பார்த்த உடனே உடனே தீரக்கு கால் பண்ணிவிட்டு என்னை சீக்கிரமாகவே வந்து பாருன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம பண்டாவோ சாவியை கொடுத்துட்டு வெனிகா கேட்குறாங்க, நீ இன்னமும் எம்எல்ஏ அதே கேரோடு இருக்கியே, ஏன் இந்த மாதிரி இருக்க, எம்எல்ஏ இன்னமும் பாசமாகவே இருக்கியேன்னு கேட்குறதுக்கு, ஆமாம் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்கிறதுக்காக உன் மேலே நான் பாசம் இல்லாத இருக்கணுமா, நாளைக்கு நானும் லவ் பண்ணலாம், நானும் ஒரு பொண்ணை காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த சமயத்தில் எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ நான் உங்ககிட்ட வந்தேன்னா நீ என்னைய கேர் எடுத்துக்க மாட்டியா, பார்த்துக்க மாட்டியா
அட்லீஸ்ட் ட்ரிங்க்ஸாவது என் கூட ஷேர் பண்ணிக்கவல்ல அப்படின்னு சொல்லவும், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற? ஆமாம், எல்லாருக்குமே அப்படி தான். நீ படுற கஷ்டம் நாளைக்கு நானும் படலாம்ல. சரி, இந்த அந்த கார் சாவியை வச்சுக்கோ, நாளைக்கு என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்கிறான். எதுக்காக? ஆமாம், நானும் உன் கூட வரேன். அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். அதனால் நாளைக்கு காலையிலே என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்கிறான். அதனால் வெனிகாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கானே, நாம் தான் இவங்களை எல்லாரையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஆன்டி தீரக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க இல்லையா, தீரக்கும் வந்துடுறான். என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு, இங்கே என்ன சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பைத்தியக்காரிச்சு ஜென் வெனிகாக்கிட்ட எது எதையோ சொல்லி தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுட்டா. அது இல்லாத அப்பயே நான் உன்னை வெளியே அனுப்பி வச்சேன். அப்போ நீ வெளியே போனவன் தான், யார் கூட சுற்றிக்கிட்டு இருந்த? இப்போ அதுவும் நான் கால் பண்ணதுக்கப்புறம் தான் வந்திருக்கேன். நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெனிகாவுக்கு டவுட் வர மாதிரி எதுவும் நடந்துக்காதன்னு சொல்லிட்டு. நீ என்ன சொன்ன? அவளை ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும்தான் அவள் கேட்பா, அந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு சொன்னல. ஆனால் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்க? அது இல்லாத சென்ட்டெல்லாம் அவளுக்கு எதுக்கடா வாங்கி கொடுத்த? அதுவும் எனக்கும் அந்த சென்ட்டை தான் நீ வாங்கி கொடுத்துருக்க. நீ என்ன தான் யோசிக்கிற? எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக வாங்கி கொடுத்து பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பாரு, வெனிகாவோட ஒர்த் என்னென்னு பாரு, கம்பெனியோடைய டீட்டெயில்ஸை பாரு. அதில் ஒன்றுமே இல்லை, ஒரு பைசாவுக்கு கூட ப்ரோஜனம் இல்லாத மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு லோவில் இருக்குது. ஒழுங்காக நம்ம பண்ணுற வேலையை சீக்கிரமாக பண்ணி ஆகணும். நீ தேவையில்லாத அதுக்குள்ளே பிரச்சனை ஒன்று பண்ணி அவளை உன்னை டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போக வைக்காத. முதல்ல இந்த ஜேர்னை விரட்டியடி. அவள் போனாதான் நம்மளுடைய பிளான் சரியாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தீரக் வெனிகாவோட ஃப்ளாட்டுக்கு வர அந்த சமயத்தில் இந்த அசிஸ்டண்ட் அங்கே வந்துடுறான். அங்கே வந்த உடனே அவள் சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. உன்னுடைய ஆன்ட்டி என்னை ஃபயர் பண்ணிட்டாங்க, இப்போ நான் ஜாப்ல கிடையாது. உன்னுடைய ஒய்ஃப் என்னை அடித்து காயப்படுத்திட்டா. பாரு, இப்போ நான் ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன், என்னை பார்த்துக்க வேண்டியது நீ தான் அப்படின்ட்டு சொல்லி சண்டை போட்டுட்ருப்பா. அவனும், நீ இவ்வளோ தூரம் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்ட, அதனால் நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிடலாம், இனிமேல் இங்கே வராத, என்னை பார்க்காதன்னு சொல்கிறான். ஆனால் அவள் கேட்பாளா, ரொம்பவே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறா. நீ சென்ட் பாட்டில் இன்னும் ரெண்டு மூணு சென்ட் பாட்டில் வாங்கி வச்சுருந்தேமே, அதெல்லாம் யாருக்காகடா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சண்டை போடுற. யாருக்காக வாங்கி கொடுத்த, யாருக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டுருக்கக்குள்ளேயே செக்யூரிட்டி வர வந்துட்டு, திருக் சார் என்ன ஆகுதுன்னு கேட்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, வெனிகா எங்க, நான் வெனிகா கிட்ட பேசணும் அப்படின்ட்டு வெனிகா வெனிகான்னு கத்திக்கிட்டு லிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ண போறா. அவனும் எவ்வளவோ தடுத்து பார்க்குறான், என்னை விடுறா, நான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு என்னை விடு விடுங்கிறா. அவனும் தடுத்து எவ்வளவோ தடுத்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அவள் விடாமல் துள்ளிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் வெனிகாவோடைய கார் அங்கே வருது. ஆக்சுவலாக இன்னைக்கு வெனிகா அவங்க காரில் வந்திருக்க மாட்டாங்க, பண்டாவோ காரில் தான் வந்திருப்பாங்க. அவங்களும் கார்லேயே உட்காந்துட்டு என்ன தான் இங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்டாவோ காரில் வந்ததால் செக்யூரிட்டிக்கு அடையணும் தெரியல. அதனால் எக்ஸ்கியூஸ் மீ, வெளியே வாங்க, யாருன்னே தெரியலையே, இங்கே அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆள் இல்லையே, நீங்கள் இங்கெல்லாம் கொண்டு வந்து காரை நிப்பாட்டக்கூடாது, வெளியே வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே அவளும், நான் இப்போ வெனிகாவை பார்த்தாகணும், வெனிகா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்ட்டு ஸ்டபனாக நின்றுட்டு இருக்கா. அப்போ வெனிகாவும் காரை விட்டு கீழே இறங்க, வெனிகாவை பார்த்த உடனே செக்யூரிட்டி, வெனிகா நீங்களா அப்படிங்க. அப்போ தான் தீரக்கும் பார்க்குறான், ஷாக் ஆகிடுறான். வெனிகாவை பார்த்த உடனே அவள் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு டீலை பற்றி பேசணும் அப்படிங்கவும் அவளையும் அவள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே சொல்லு, என்ன பேசணும், எதாக இருந்தாலும் இங்கே சொல்லுன்னு கேட்குறதுக்கு, வெனிகா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த டைமில் இப்போ எதுவுமே பேச தேவையில்ல, எதுவும் பேச வேணாங்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஜென்னையும், ஜென் இங்கேருந்து போயிடு, தேவையில்லாத இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, வெளியே போன்னு சொல்கிறதுக்கு, பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்க, உன்னுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப்கிட்டயே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல், வாயை மூடிட்டு வெளியே போடின்னு சொல்லி திட்டுறான். போக முடியாது, நான் வெனிகா கிட்ட பேசிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு வெனிகா கிட்ட வந்துட்டு, உங்ககிட்ட நான் மூணு விஷயத்தை பற்றி கேட்கணும். எந்த விஷயத்தை பற்றி பேசணும் சொல்லுங்கிறதுக்கு, ஃபஸ்ட்டு நானும் தீரக்கும் நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கோம், அப்போவே நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்லிப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் அதெல்லாம் மனசில் போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு, நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ, நீ என் ஹஸ்பண்ட் கூட இல்லை முதல்ல இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, நீ எப்போ அவங்க கூட ஸ்லிப் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கேருந்து போ, வெளியே போன்னு சொல்கிறதுக்கு. எனக்கு தான் இன்னொரு க்வெஸ்டின் இருக்கே, என்னை ஏன் ஜாபை விட்டு ஃபயர் பண்ணீங்க? எனக்கு ஜாப் வேணும், அதுவும் அந்த ஆன்ட்டி தான் என்னை ஃபயர் பண்ணாங்க,
என்னையே ஃபயர் பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு, ஆமாம், உன்ன மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஆளை என்னுடைய கம்பெனிக்குள்ளே வைக்க முடியாது. நீ அடுத்தவளுடைய ஹஸ்பண்ட் கூட ஸ்லிப் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஆளெல்லாம் எப்படி என்னுடைய கம்பெனியில் வைக்க முடியும் அப்படின்ட்டு நல்ல கெட்ட வார்த்தையை வச்சு திட்டி விட்டுறாங்க. அதுவும் இல்லாத நீ ஒரு அனிமல் மாதிரி, யார் கூட வேணாலும் ஸ்லிப் பண்ணிடுவாட்டுக்கு, நீ ஒரு அனிமல் மாதிரிங்கவும் அவளுக்கு செம்மையாக கோவம் ஆயிடுது. அப்படியே வெனிக மேலே பாஞ்சு அடிக்கிறதுக்காக போக தீரக்கு அவளை பிடிச்சிக்கிறான். நீ முதல்ல இவ்வளோ வெளியே துரத்தி விடு, இவ்வளோ முதல்ல வெளியே துரத்தி விடல நான் கொலகாரியவே மாறிடுவேன், முதல்ல இவ்வளோ வெளியே துரத்தி விடுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இவ பைத்திய கரைச்ச மாதிரி கத்ரா வெனிக்கா வெனிக்கான்ட்டு செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கா. தீருக்கும் நீ இங்கேருந்து வெளியே போயிடு, முதல்ல வெளியே போடிங்கிறதுக்கு நான் எதுக்காக போகணும், நான் போக மாட்டேங்கிறா. நீ இங்கேருந்து மட்டும் இப்போதைக்கு போகலை, அதுக்கப்புறம் நீ இது எல்லாத்துக்குமே சேர்த்து நீ வருத்தப்பட போகிற, ஸோ இங்கேருந்து போ அப்படிங்குவோம். அவளும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கி, நான் உன்னை அந்த அளவுக்கு ஈஸியாலாம் விட்டுற போகிறதில்ல, நீ இதுக்குண்டான சொல்யூஷனை எனக்கு கொடுத்துதாகணும், நான் உன்னை அந்த அளவுக்கு ஈஸியாலாம் விட போகிறதில்லன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுறேன். அவள் போனதுக்கப்புறம் இவ யாருக்கோ கால் பண்ணுறான், யாருக்கு கால் பண்ணுறான்னு தெரியல. இங்கே வெனிக்கா அழுதுகிட்டே பெட்ரூமில் உட்காந்துருக்காங்க. பின்னாடி தீரக்கம் வந்துட்டு ஐம் சாரின்னு சொல்கிறதுக்கு ஓங்கி பலாருன்னு கன்னத்திலே ஒன்று வைக்கிறாங்க. உன்னால் எப்படி எனக்கு இந்த மாதிரி துரோகம்லாம் பண்ண முடிஞ்சிச்சு, நீ இந்த மாதிரி தானா எப்போவுமே, ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் பிரச்சனையா இல்லை மென்டலி எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட இருந்திருக்க, இது உனக்கே ஓவராக தெரியல அப்படிங்குவோம். அவன் அப்படியே சாதாரணமாக வெனிக்கா ஜஸ்ட்டு இது ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி இப்படிங்கிறான். அதை கேட்டோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாயிடுது, கையெல்லாம் எடுத்துக்கிட்டு. என்னது ஒன் நைட் ஸ்டாண்டா, எத்தனை தடவை, வருஷத்தில் 365 நாள் வருது, அது ஃபுல்லாகவே உனக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி தானா, அப்போ நீ சைக்கோ மாதிரியா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா வெனிக்கா, அது ஒரு ஜஸ்ட்டு டெம்ப்ரவரி ஃபீலிங் அப்படிங்கிறான். அவங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. என்னது டெம்ப்ரவரி ஃபீலிங்கா அப்படின்ட்டு அழுதுகிட்டே, நான் தேவையில்லாத உன்னையை நம்பி என்னுடைய லைஃப்பையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேனே, என்ன தான் நடக்குதுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறாங்க. வெனிக்கா கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் மலேசியா போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் கிளியர்கேஷன் கொடுத்துட்றேங்கிறதுக்கு என்ன கிளியர்கேஷன் கொடுப்ப, எதுக்காக நீ கொடுப்ப, அந்த பர்ஃப்யூம் பாட்டில் வாங்கியிருந்தல்ல அதுக்காகலாம் என்ன சொல்ல போகிற, அது யார் யாருக்காக வாங்கி கொடுத்த, எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருக்க வெனிக்கா, அது ஜஸ்ட்டு ஒரு பர்ஃப்யூம், ஜஸ்ட்டு ஒரு பர்ஃப்யூம் கிடையாது, அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் உனக்கு ரொம்பவே பிடிக்கும், இது எனக்கு மட்டும் நீ வாங்கி கொடுக்கல, நிறைய பேத்துக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற, அப்போ உன்னோட இன்டென்ஷன் என்ன, எவ்வளோ கேவலமாக இருந்துக்கிட்டு நீ என்னைய லவ் பண்ணுறன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு லவ்வா, நீ ரொம்ப மோசமானவன்டா, உன்னையெல்லாம் இப்படியே வச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நீ பண்ணுறது மட்டும் சரியான கேட்குறான், என்ன சொல்கிற, இன்னைக்கு ஒரு காரில் வந்து அந்த கார் யாருது, நீ பண்ணுற தப்பை பற்றி கேட்டால் நீ ஏன் மேலேயே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஏன் மேலே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அவனை ஒரு ஒரு கேவலமான ஒரு பார்வையை பார்த்துட்டு வெளியே வந்துடுறாங்க. இவனும் பின்னாடியே வந்துட்டு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, ஆமாம் அது பண்டாவோட காரு, அவன் உன்னுடைய ஃப்ரெண்டுங்கிறதுக்கு என்ன நிச்சயம், உண்மையாலுமே அவன் உன்னுடைய ஃப்ரெண்ட் தானா அப்படிங்கிறதுக்கு நீ பேச்சை மாற்றி பேசாத, நீ ஏகப்பட்ட தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, பண்டாவை பற்றி நீ பேசுறியா, பண்டாவோ மெனி நாங்கள் மூணு பேருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஏன் எங்களை பற்றி உனக்கு தெரியவே தெரியாதா, எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, நீ உண்மையாலுமே என்னை லவ் பண்ணுறியா, உண்மையை சொல்லுங்கிறதுக்கு ஆமாங்கிறான், நான் உன்னை உண்மையாலும் லவ் பண்ணாதால தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உண்மையாலுமே நீ என்னை லவ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீ என்னை பிரேக்கப் பண்ணிடு, நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க, அது மட்டும் என்னால் முடியாத வினிக்காங்கிறதுக்கு அப்பன்னா அந்த பொண்ணுங்கக்கிட்ட இருந்து நீ பிரேக்கப் பண்ணிக்க, உன்னால் இது பண்ண முடியும்ல, நீ இன்னொரு ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது, சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டல, நீ அவங்கள பிரேக்கப் பண்ண முடியும்ல, உன்னால் அதை செய்ய முடியும்ல, உனக்காக என்னால் இந்த ஒரு சான்ஸ் மட்டும் கொடுக்க முடியும், லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ அந்த பொண்ணுங்களெல்லாம் பிரேக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு, உன்னையே இந்த வீட்டில் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அது வரைக்கும் என் வீட்டை விட்டு நீ வெளியே போயிடு, அது வரைக்கும் என் வீட்டிலே நீ இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டண்ட்டை தான் காட்டுறாங்க, இந்த அசிஸ்டன்ட் தனியாக வந்து டாக்ஸியில் வந்து இறங்குறா, அப்போ பின்னாடியே ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க, இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவங்களும் இவ லிஃப்டில் ஏறக்குள்ள இவன் கூடவே அந்த ஆள் லிஃப்டில் ஏறிக்கிறான், அவன் கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி வெட்டுப்பட்டு ஸ்டிச் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமாக தெரியுது, அதை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, சைலண்டாக வந்துகிட்டு இருக்கா, பின்னாடியே அந்த ஆளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க, அவ ஒரு கட்டத்தில் பயந்து போய் ஓடி வந்துகிட்டு இருப்பா, பின்னாடியே அந்த ஆளும் வேகமாக வந்துக்கிட்டே இருக்கான், அவள் வந்தவ சாவியை கூட கீழே விட்டுறா, பயந்துக்கிட்டே டக்குன்னு சாவி எடுத்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறா, அந்த ஆள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தான் இல்லையா, அவன் இருந்துட்டு டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்கான்,
வேக வேகமாக தட்டிக்கிட்டே இருக்கான். அவ பயந்து போயிட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு கத்த, அந்தாலும் நிற்காம தட்டிக்கிட்டே இருக்கிறான். இவ செம்மையா பயந்து போயிடுறா. பயந்து போயிட்டு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஆள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்கான், சீக்கிரமா வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறா. அப்ப செக்யூரிட்டியும் வந்துட்டு, மேடம் நான் தான் வந்திருக்கேன், டோரை ஓப்பன் பண்ணுங்கிறதுக்கு. இவளும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, நீங்க சிசிடிவி கேமராவில் செக் பண்ணீங்களா? யாரும் என் டோரை வந்து நாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, யாருன்னே தெரியல, எனக்கு பயமா இருக்கு. செக் பண்ணீங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு, நாங்கள் செக் பண்ணோம், யாரும் அந்த மாதிரி இல்லையே, ஆனால் உங்கள் டோரில் என்னவோ எழுதியிருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எழுதியிருக்கா, என்ன சொல்கிறீங்க, வாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறான். அதில் சாவுன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்தவொடனே அவள் பயந்து போயிடுறா. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.